பொருட்கள் என்னன்னு காட்டுறாங்க. முதல்ல வேவிச்சு எடுத்துக்கிறதுக்கு வந்துங்க இதுக்கு தேவையான அளவு உப்புங்க. உப்பு ஒரு டீஸ்பூன். ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நல்ல நிறைய ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் இது டீ காஃபியோடையும் சாயந்தரத்தில் சாப்பிடலாம் நீங்க. இல்லைன்னா இப்படி ஒரு தேங்காய் கெட்டி சட்னி அரைச்சும் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க, வேற லெவலாக இருக்குங்க. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க, அது வந்து ஈவினிங்கில் வந்து டீ காஃபியோட அது ஒரு ரெண்டு மூணு சாப்பிட்டுட்டு டீ காஃபி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு டென்ஷன்லாம் எங்கேயோ பறந்து போயிடும், தலைவலியெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க. அது என்ன செய்ய போகிறேன்னா மைசூர் போண்டாங்க. அது எப்படி செய்கிறோன்னா அது வந்து ஒரு விஜிடபிளுங்க, உருளைக்கிழங்கு பச்சைப்பட்டாணி கேரட் பீன்ஸ் எல்லாம் வச்சு கடல மாவு அரிசி மாவுலாம் கலந்து அது ஒரு மாதிரி செய்ய போகிறேங்க. உங்களுக்காக நான் செய்ய போகிறேன், பார்க்கலாம் வரீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மைசூர் போண்டாக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு காட்டுறாங்க. முதல்ல வேவிச்சு எடுத்துக்கிறதுக்கு வந்துங்க ஃபஸ்ட்டு பீன்ஸ் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ ஒரு மூணு நாலு பேர்த்துக்கு தேவையானது செய்கிறேங்க. இப்போ வந்து பீன்ஸ் இவ்வளோ, கேரட் பாருங்க இந்த அளவு, பச்சை பட்டாணி வந்து இந்த அளவுங்க, ஒரு உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு ஒன்று போதுங்க. இது வந்து இதை இந்த நாளையும் வந்து நம்ம வேவிச்சு எடுத்துக்கணும். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையானது வந்து பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயங்க, பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா, கொத்தமல்லி கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த இந்த கேரட் பீன்ஸ்லாம் எப்படி வேக வைக்கணுங்கிறதுக்கப்புறம் அப்புறம் இதை எப்படி செய்யலான்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து தாளிக்கிறதுக்கு இந்த மைசூர் போண்டாக்கு நம்ம வணக்க போகிறோம் இல்லைங்களா, அதுக்கு தேவையானது நான் இப்போ வணக்க போகிறேன். இப்போ வந்து இதில் வந்து எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க தேவையான அளவு. கடுகு பொரிஞ்சிருச்சு, இப்போ வந்து வெங்காயம் போடுவோம். அவ்வளவா வணங்கணும்னு தேவையில்ல. இது வந்து நம்ம போட்டு பாருங்கள், இப்போ பச்சை பச்சை மிளகாய் போட போகிறோம். பச்சை மிளகாய் கருவேப்பிலை இந்த கொத்தமல்லி எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதெல்லாம் ஒன்றா போட்டு நம்ம வணக்கிட்டு இப்போ நம்ம வந்து இந்த காயை வந்து நல்லா மூணு விசில் விட்டு நம்ம வேக வச்சுருக்கோம். அதை வந்து இதில் எடுத்து போட்டு நம்ம வந்து அதை மேஷ் பண்ணணும் நல்லா. அவ்வளோதாங்க, இதுக்கு தேவையான அளவு உப்புங்க. உப்பு ஒரு டீஸ்பூன், நம்ம கொஞ்சமாக உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து இந்த காயை நம்ம போட்டு நம்ம வேக வச்ச காயை நம்ம குக்கரில் வேக வச்சோம் இல்லைங்களா, அது வந்து அதை வந்து இதில் போட்டு மேஷ் பண்ணுங்கள். காரணம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப சத்தானதுங்க, ஹெல்த்தியானது. நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கணும். நம்ம இந்த வேக வச்சு போட்டோம் இல்லைங்களா, அந்த கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாம் இந்த அளவுக்கு மேஷ் ஆகிடுங்க, அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால் சீக்கிரம் இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா மேஷ் ஆகிடும். அப்படி இல்லாட்டினா கொஞ்சம் மத்தில் வந்து நீங்கள் நல்லா அதை நல்லா இப்படி இப்படி பத்து பண்ணினீங்களா சீக்கிரமாக உங்களுக்கு ஆகிடுங்க. அவ்வளோதாங்க, இது கடைசி. இப்போ எப்படி போடலான்றது நான் காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு நூறு கடல மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லா நிறையா ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் மிளகாத்தூள் உப்புங்க. இது இது வந்து தேவையான பொருள். நம்ம கரைச்சி இது உருண்டை பண்ணி நம்ம அதை கலக்கி அதில் போடுறது எண்ணெயில் அதை வந்து நான் எப்படி எந்த அளவுக்கு நான் பண்ணுறேன்னு பாருங்கள். நல்லா இப்படி ஒரு கணம் இப்படி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. குறுகின பாத்திரம்னா நம்ம வந்து அந்த உருண்டை எடுத்து இதில் உருட்டி போட முடியாதுங்க. நல்லா கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்மளுக்கு எந்த அளவு பக்குவமோ அந்த அளவு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மைசூர் போண்டாக்கு தேவையான இந்த உருண்டையை நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து இதை வந்து எப்படி கரைச்சி இந்த மாவோட நம்ம எண்ணெயில் போடலாங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள், இப்போ வந்து இந்த இதை வந்து இப்படி எடுத்துட்டு இதை இப்படி போட்டு இந்த இந்த மூணு விரலால் தாங்க இப்படி நம்ம எடுத்து போடணும்.
அப்பதான் பாருங்க இந்த மாதிரி ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட சூப்பரான ஒரு மைசூர் போண்டா நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேங்க. இது டீ காஃபியோடையும் சாயந்தரத்தில் சாப்பிட்லாம் நீங்கள், இல்லைன்னா இப்படி ஒரு தேங்காய் கெட்டி சட்னி அரைச்சும் சாப்பிட்டீங்களா, சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலாக இருக்குங்க. இப்போ தாங்க நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு இதே போல் டேஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருமையான சூப்பரான ஒரு மைசூர் போண்டா ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ காஃபியோட நீங்கள் சாப்பிட்றதுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.